சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம திருக்குறளுடைய அதிகாரம் 12 நடுவு நிலைமை, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் வந்து இம்பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. நடுவு நிலைமைங்கிறது ஒரு நீதியரசருக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், நல்லது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவுன்னு எடுத்துக்கலாம். நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்ங்கிற பாகுபாடு இல்லாமல் சரியான நீதியை வழங்குறதுக்கு பேர் தான் நடுவு நிலைமைன்னு சொல்கிறோம். அதை பற்றி திருக்குறளில் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 குறள்களை பார்க்கலாம். முதல் திருக்குறள், தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின்னு கொடுத்துருக்கு. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால்பட்டு ஒழுகப்பெறின். தகுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா நடுவு நிலைமையை குறிக்குது, சரிங்களா? அப்போ தகுதி, நடுவு நிலைமை என்கின்ற ஒரு குணாதிசயம் மட்டும் இருந்தாலே அது நல்ல விஷயம்னு கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, பகுதியார் பால்பட்டு ஒழுகப்பெறின், பார்ப்பட்டு அப்படின்னா சரியான நடுவு நிலைமையை கொண்டு செயலாற்றினால் அத்தகைய நடுவு நிலைமை என்ற ஒரு தகுதியே ஒருவருக்கு போதுமான அறமாகும் என்று குறிப்பிட்டப்பட்டுள்ளது. அந்த ஒரு அறம் மட்டுமே போதும், வாழ்க்கையில் வேறு எந்த குணாதிசயங்களும் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கு. பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின், பார்ப்பட்டு அப்படின்னா நடுவு நிலைமையாக ஒழுகினால், செயல்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய பொருள். ரெண்டாவது திருக்குறள், செப்பம் உடையவன் ஆக்கம். ஆக்கம்னா வளர்ச்சின்னு அர்த்தம். இந்த வார்த்தை வந்து உயர்வை குறிக்கக்கூடியது. செப்பம்னா நடுநிலைமை உடையவனுடைய உயர்வானது சிதைவு இன்றி எச்சத்திற்கும் ஏமா புடைத்து, எச்சம்னா அவருடைய வழித்தோன்றல்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, நான் வந்து செய்து வைக்கக்கூடிய நடுவு நிலைமையினால் எனக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு என்னை மட்டும் சேராமல், சிதைவின்றி அப்படின்னா ஒரு சின்ன அளவுக்கு கூட குறைபடாமல், என்னுடைய வாரிசுகளுக்கும் எச்சத்திற்கும் என்ன பண்ணும், பாதுகாப்பு உடையதாக இருக்கும். ஏமாப்புனா பாதுகாப்பு. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கும் ஏமாப்புடைத்து, எச்சம்னா நம்மளுடைய வழித்தோன்றல்கள், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள். அடுத்த திருக்குறள், நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். ஒரு நடுவு நிலைமை தவறுவதால் கிடைக்கக்கூடிய ஆக்கம் உயர்வை அது நல்ல விஷயத்திற்கு பயன்படவில்லை என்றால் அன்றே அதை ஒளிய விடலுங்கிறார். இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஃபேவராக பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து இவ்வளோ பணம் தர்றேன், உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நல்ல விஷயத்தையே நமக்கு தந்தாலும் நடுவு நிலைமை இழந்ததால் கிடைக்கக்கூடிய உயர்வை அன்றே ஒளிய விடல், எனக்கு இது வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தூர விட சொல்கிறார். நன்றே தரினும் நல்ல விஷயத்தையே தந்தாலும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை, நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடன்னு கொடுத்துருக்க, அன்னைக்கே அதை ஒளிய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அடுத்த திருக்குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமையை பின்பற்றியவர், தகவிலார் அப்படிங்கிறது நடுவு நிலையை பின்பற்றாதவர். இப்போ ஒரு நீதியரசர் இருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் சரியான நீதி கொடுக்குறாரு, அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவி, அவரை பற்றி இருக்கக்கூடிய சொந்தத்தை மட்டும் ஒரு நீதி கொடுக்கும்போது வந்து தவறு நீதி தவறுறாரு அப்படின்னா அவர் தகவிலார்னு அர்த்தம். தக்கார்னா நடுவு நிலைமையுடன் இருப்பவர்னு அர்த்தம். அப்போ நடுநிலைமையில் இருப்பவர், நடுநிலைமையில் இல்லாதவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவருக்கு பின்னாடி வரக்கூடிய பழி பாவங்கள் தான் அதை காட்டும். நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல ஒரு நீதியரசர், அவர் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஆள், நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிங்கிறது அவருடைய பழி, இல்லைனா அவரை பற்றி சொல்லக்கூடிய பாவங்கள், இல்லை அவரை பற்றி பேசக்கூடிய புகழ்ச்சி, இதே வைத்து தான் அமையும். அப்போ தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தருக்கு கேடும் வரும் பெருக்கமும் வரும். அப்போ கேடும் பெருக்கமும் ஒரு வாழ்க்கையில் வந்து இல்லாமலாம் கிடையாது. நெஞ்சத்து கோடாமை, நம்ம நெஞ்சால் இல்லை மனசாட்சி படி ஒரு பால் கோடாமல் நடுவுநிலை தவறாமல் இருப்பது தான் சான்றோருக்கு அணி. உதாரணத்துக்கு சொல்கிறோம், இது எப்படி எடுத்துக்கலாம், எப்படி நம்ம தமிழில் வந்து தூய தமிழில் பேசியிருக்கிறாங்க, செய்யுள் நடையில் இருக்குது. இப்போ நம்ம கலோக்கியலாக பேசுனா எப்படி பேசுவோம்னா, இப்போ வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுலாம் வந்துட்டு எல்லாருக்கும் வரக்கூடியது தான், அதுக்காண்டி போயிட்டு வந்துட்டு நடுவுநிலை தவறாத, அது வந்து சான்றோருக்கு அணி அல்ல அப்படின்னு சொல்கிறோம், அழுகு கிடையாதுங்கிறோம்லாம் அதுதான் கொடுத்துருக்கு. நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி, ஏன்னா வாழ்க்கையில் கேடும் பெருக்கமும் இல்லை, இல்லை வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுலாம் வரக்கூடியது தான், அதுக்காக போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நடுவுநிலைமை தவறாதீங்க. ஒருத்தர் நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்டஃப்பான ஒரு ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த பதவி கிடச்சிருக்கு, இப்போ இந்த பதவியை பயன்படுத்திட்டு நீங்கள் லஞ்சம் வாங்காமல் நல்ல நேர்மையாக இருக்கிறீங்க, மனசாட்சி தரமாக தவறாமல் இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்துட்டு இப்படி நான் லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படி சொல்லக்கூடாதான்.
ஏன்னா வாழ்க்கையில் கேடும் பெருக்கமும் வாழ்க்கையில் வரக்கூடியது தானா, அதற்காக நெஞ்சத்திற்கு கோடாமை இருப்பது தான் சான்றோருக்கு அணி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த திருக்குறள், கெடுவல்யான் என்பது அரிகத்தம் நெஞ்சம் நடு ஒரியி அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அரிகத்தம் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யின்னா, நடுநிலைமையை தவறி நம்ம ஏதாவது செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்போமானால் நம்ம நெஞ்சமே என்ன நினச்சிருமா அறிஞ்சுக்கணுமா, நம்ம கெட்டு சீரழிய போகிறோம் அப்படிங்கிறத நம்மளே அறிஞ்சுக்கணுமா. நம்மளுடைய பாதை எப்படி போயிட்டுருக்கு, நடுநிலைமை தவறி போய்கிட்டு இருக்கு, நேர்மையிலேருந்து விலகி போயிட்டுருக்கு, அப்போ கண்டிப்பாக நம்ம கெட்டு சீரழிய போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய நெஞ்சம் அறிந்து விடும்னு சொல்கிறார். அதான் கொடுத்துருக்கிறார், கெடுவல்யன் கெட்டு சீரழிய போகிறோம் என்பதை அறிந்து கொள். கெடுவல்யன் என்பது அரிகத்தன் நெஞ்சம் நடு ஒரிய அல்ல செய், நடுநிலைமையை விலகி அல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் நம்மளே விளந்துகிட வேண்டியதான், நம்ம கெட்டு சீரழியறதுக்கு நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடணும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. உதாரணத்துக்கு ஒருத்தர் நேர்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் அவர் நிறைய இன்னல்கள் அனுபவிக்கிறார். ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் பாரு உன் கூட தான் வந்து சேர்ந்தேன், இன்னைக்கு பாரு நான் கார் பங்களான்னு பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டேன், நீ இன்றைக்கும் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன், இன்றைக்கி நடந்து தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி ஒருத்தர் நேர்மையால் இருக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய தாழ்வான நிகழ்ச்சிகளை இந்த உலகம் எப்படி பார்க்காதுன்னா, இதை ஒரு கேடாக நினைக்காதுன்னு சொல்கிறார். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வுனா, நடுநிலைமையிலிருந்து அதையே வெற்றியாக பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக தாழ்வை ஒருத்தன் அனுபவிக்கிறான் அப்படின்னா, அதை இந்த உலகம் கெடுவாக வையாது, இந்த உலகம் அதை கெட்டதுன்னு சொல்லாது. நீ நாங்கள் இப்போ அப்படியே இருக்க வேண்டியதான். அதுக்காண்டி நடுநிலைமை தவறதுனால நிறைய பணம் செல்வங்கள் கிடைக்குது, நிறைய வந்து அந்தஸ்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இதை செய்ய வேண்டாங்கிற. அடுத்த திருக்குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அகெயின் ரெண்டாவது தடவையும் சான்றோருக்கு அழகு என்ற இடத்த ஒரு இடத்துல சொல்கிறார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், கோல் அப்படிங்கிற இந்த இடத்துல துலாக்கோல், துலாக்கோல்னா என்னென்னா தராசு சொல்கிறோம். தராசு பாருங்கள், இந்த பக்கத்தில் எடையை வைக்கிறோம், இந்த இடத்துல பொருள் வைக்கிறோம், இந்த எடைக்கு சமமான பொருள் வந்தால் தான் கரெக்டாக என்ன பண்ணுவோம், சமமான அளவு தூக்கி கொண்டு வந்து நிற்கும். அதே மாதிரி அதே போல் நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் நீதி கேட்டு வர்றாரு, இல்லை மனசாட்சி பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், அந்த சமன் செய்து தீர்த்து கொள்ளும் ரெண்டு பக்கமும் என்ன நடந்திருக்கு, என்ன உண்மை எது பொய் என்பதை அறிந்து அதற்கு பிறகு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடுநிலைமையுடன் செயல்படுவது தான் சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படின்னு என்ன அர்த்தம், சமமாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் வெயிட்டை வந்து சமமாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த தராசு போல் அமைந்து ஒருபால் கோடாமை. ஒருபால் கோடாமைன்னா அர்த்தம் ஒரு பால் பற்றி, இவங்க உயர்வு இவங்க தாழ்வுன்னு சொல்லாமல் ரெண்டு பக்கத்தில் என்ன நீதி, நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றங்களையும் உள்ள அந்த நீதி தேவதையுடைய சிலையை பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு தராசு இருக்கும், கண் கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எதிராப்புள் வந்திருக்கு நிற்கக்கூடியவர் பணக்காரரா இல்லை வந்துட்டு தாழ்வானவரா ஏழையா, நல்லவனா கெட்டவன் எதையுமே பார்க்கக்கூடாது, உயர்வானவன் தாழ்வானவன் பணக்காரவன் இல்லை எதையுமே பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, காது மட்டும் கேட்டு நீதியை சொல்லணும், கையில் உள்ள தராசு போல். அதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. அடுத்தது, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் அப்படின்னா, ஒரு தலை சாராமல் ஒரு பட்சமாக செயல்படாமல் இருந்த அப்படின்னா, உட்கோட்டம்னா மனதிற்குள்ள நெறி பிறழாமல் இருந்தால், உட்கோட்டம்னா மனதிற்குள் நெறி பிறழாமல் இருந்தால் சொற்கோட்டம் இல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சொற்கோட்டம்னா வாயில் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நேர்மையான ஒரு சொல் தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாய் வந்து உளறுவாங்க, நிறைய விஷயங்களை பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா தவறாக வரும். இப்போ நிறைய விஷயங்கள் உளரும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நடுநிலைமை இல்லை, அதனால தான் அவங்க உளர்றாங்கன்னு அர்த்தம். அப்போது உள்ளே வந்துட்டு நடுவு நிலைமை தவறாமல் செயல்பட்டால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலும் பிழை இருக்காது அப்படின்னு அதை கொடுத்துருக்குறாங்க. அதான் கொடுத்துருக்கு, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, இப்போ கடை வச்சிருக்கிறவங்க நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் கடையில் வந்து பெரிய அளவுக்கு லாபம் ஈட்ட முடியும், மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற முடியும். அப்போது எய்த்தாப்பில் வரக்கூடிய ஒரு சின்ன பையன் வர்றான், சின்ன பையன் வரும்போது ஒரு ஒரு 100 சர்க்கரை கேட்குறான் அப்படின்னா, சரி சின்ன பையன் தானே ஏமாத்திரோன்னு ஒரு 90 கிராம் கொடுத்து விட்றது.
இன்னொருத்தவங்க ரொம்ப கரெக்டாக வந்து 100 கொடுக்குறது. இப்படி செய்யக்கூடாது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்னா எதிர்த்தாப்புல வரக்கூடியவன் அது மாதிரி நேரத்தில் நம்ம இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து பொருள் கொடுப்போம். என் தம்பி வந்திருக்கிறாரு, என்னுடைய தாய் வந்திருக்கிறாங்க, என்னோட தந்தை வந்திருக்கிறாரு கடைக்கு. அப்போ அவருக்கு நான் எப்படி பொருள் கொடுப்பேன், சரியான அளவு கொடுப்பேன் இல்லையா? இந்த சரியான அளவை பின்பற்றினால்தான் இந்த வாணிகம் செய்பவருக்கு ஒரு அழகு என்று குறிப்பிட்டிருக்கிறார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் பிறரையும் தம போல செய்ய வேண்டும். பிறரையும் தம்மை போல கருதி அந்த இடத்துல நடுவுநிலைமை தவறாமல் அந்த வியாபாரம் செய்தால் மட்டும்தான் வியாபாரத்தில் பெருக்கம் காண முடியும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய ஒரு பொருள். இந்த திருக்குறளில் இந்த அதிகாரம் ரொம்ப வந்து எளிமையானது, ரொம்ப பிடிச்சதும் கூட. அதாவது நம்ம தமிழர்களுடைய பழந்தமிழர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழந்தமிழர்களுடைய நடுவுநிலைமை தவறாமல் இருக்கிறத பற்றி இந்த அதிகாரங்கள் வந்து விளக்கியிருக்கு. அடுத்த அதிகாரங்களில் வந்து வேறொரு திருக்குறளுடனும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.